வணக்கம், யார் எங்கேருந்து அழைச்சிருக்கீங்க? ஹலோ, வணக்கம் மேடம். அசோக்குமார் சார், எங்கேருந்து சார் பேசுறீங்க? மேடம், நான் மதுரையிலேருந்து பேசுகிறேன் மேடம். என்ன சந்தேகம் சார், யாருக்காக பேச போறீங்க? எனக்காக தான் மேடம். சரிங்க சார், டாக்டர் கவனிச்சிட்டு இருக்காங்க, உங்க கேள்வி கேட்கலாம். அசோக்குமார், வயசு 28 ஆகுது. சரிங்க. சென்னையில் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன் சார், ஒரு டயர் கம்பெனியில். ஓகே. எனக்கு வெரிகோஸ் வெயின் ப்ராப்ளம் இருக்கு சார். அதாவது எனக்கு ஒரு 2-3 வருஷமாவே இருக்கு. சரி. ஆனா எனக்கு வந்து எந்த ஒரு பெயின் எந்த மாதிரி எந்த ஒரு அது இது வரைக்கும் வந்தது இல்ல. சரி. அது எப்படி சார், அது அதனால ஃபியூச்சர்ல எதுவும் ப்ராப்ளம் வருமா, இல்ல வந்துட்டு இல்ல ஏதாவது அதுக்கு இப்போ வருடங்கள்ல உடல் எடை அதிகரிக்கிறது மாதிரி ஏதாவது ஆயிருக்கா? இல்ல சார், இல்ல. எனக்கு வந்து ஒரு ஆவரேஜா 70-75 குள்ளதான் சரிப்பா. இதற்கான தீர்வு நான் சொல்லி தரேன். தொலைபேசி வச்சிருங்க, தொலைக்காட்சி பாருங்க. வெரிகோஸ் வெயினை பற்றி நிறைய முறை நம்ம பார்த்துருக்கோம். இன்றைக்கு வெரிகோஸ் வெயின் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படுவதில் 5-6 காரணங்களை நம்ம பார்க்குறோம். உணவு ரீதியாக வரக்கூடியது, அதிகமான உடலில் கொழுப்புகள் சேரக்கூடிய அளவுக்கு எண்ணெயில் பொறித்து வறுத்த உணவுகளை சாப்பிடுவது, ஆனால் சாப்பிட்ட அளவுக்கு உடற்பயிற்சி இல்லாமல் இருப்பது. 2வது, செய்கின்ற வேலையால் ஏற்படுவது. இன்றைக்கு 100%-90% வெரிகோஸ் வெயினை நம்ம பார்க்கும்போது செய்கின்ற வேலையால் ஏற்படுகின்ற வெரிகோஸ் வெயினுடைய பாதிப்பு ரொம்ப அதிகமாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். 3வது, ரொம்ப முக்கியமானது, இன்றைக்கு காயங்களால் ஏற்படுவது. இன்றைக்கு நமக்கு வந்து ஒரு எலும்பு முறிவு ஏற்படும் போதோ, அல்லது தசைப்பிசைகள் ஏற்படும் போதோ, அல்லது இந்த 2 வருஷம் கோவிடில் அதிகமாக ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இல்லாமல் நம்ம ரெஸ்ட் எடுத்துகிட்டு திரும்பவும் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியை ஆரம்பிக்கும் போது நிறைய பேருக்கு வெரிகோஸ் வெயின் ஏற்படுறதை நம்ம பார்க்குறோம். 4வது, பரம்பரையாக ஏற்படுவது. சில குடும்பங்களில் நம்ம பார்க்கும்போது வெரிகோஸ் வெயினுங்கிறது அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பேருக்குமே இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். 5வது, இன்றைக்கு விஷத்தன்மையால் ஏற்படுவது. நம்மில் நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஒவ்வாமைக்கான மருந்துகளை சாப்பிடுவது, அல்லது வந்து வலி நிவாரண மாத்திரைகளை எடுத்துக்கொள்வது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை ஒரு மருத்துவ ஆலோசனை இல்லாமல் நமக்கே தெரியாமல் வாரத்துக்கு ஒரு நாள் தானே நான் வலி மாத்திரை போடுறேன், என்ன ஆக போகுது அப்படின்னு நினச்சிருப்போம். ஆனால் 52 வாரம் வருஷம் ஃபுல்லான 10 வருஷமாக போட்டுக்கிட்டு இருப்போம். இந்த மாதிரி விஷயங்களால் நமக்கு ஏற்படும் போது நமக்கு ஏற்படுகின்ற மிகப்பெரிய பாதிப்பு எதுன்னு கேட்டிங்கன்னா வெரிகோஸ் வெயின் நம்ம சொல்ல முடியும். இப்போ வெரிகோஸ் வெயின் வந்துருச்சு, உடனே நான் ஆப்ரேஷன் பண்ணிக்கிறேன்னு போகிறவங்கள நம்ம பார்க்குறோம். ஆப்ரேஷன் பண்ணுறதுனால உடம்பில் ஏதாவது நல்ல மாற்றம் இருக்குமான்னு நிச்சயமாக இருக்காது. மீண்டும் அதே சிரமத்தோடு தான் நம்ம இருக்க வேண்டி இருக்கும். இப்போ வெரிகோஸ் வெயினை அறுவை சிகிச்சை இல்லாமல் குணப்படுத்த முடியுமா? 100% வெரிகோஸ் வெயின் சம்பந்தப்பட்ட கோளாறுகளை அறுவை சிகிச்சை இல்லாமல் நம்மால் குணப்படுத்த முடியும். உணவில் கொண்டு வரக்கூடிய மாற்றங்கள், உடற்பயிற்சி, குறிப்பாக தியானம் சார்ந்த விஷயங்களை கொண்டு வருவது, அதைவிட முக்கியமாக உடல் கழிவுகள், இந்த நோய் ஏற்படுறதுக்கு ஒருவேளை இரத்த அழுத்தமோ கொழுப்புச்சத்து மாறுபாடுகளோ இதய மாறுபாடுகளோ இருக்குன்னா அந்த மாறுபாடுகளை மாற்றுவதற்கு என்ன செய்ய வேண்டும், இது எல்லாத்தையும் நம்ம படிப்படியாக உணர்ந்து புரிந்து முறையாக செய்ய ஆரம்பித்தோம்னா மிகப்பெரிய அளவில் வெரிகோஸ் வெயின் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் குணமாகி விடுவதை பார்க்க முடியும். இன்றைக்கு பர்சனலாகவே பார்த்திங்கன்னா கடந்த 22 வருடங்களில் கிட்டத்தட்ட 1-2 லட்சம் பேருக்கு மேல் நம்முடைய வெரிகோஸ் வெயின் சிகிச்சையை எடுத்து அறுவை சிகிச்சை இல்லாமலே குணமாயிருக்காங்க. ஏற்கனவே ஆப்ரேஷன் பண்ணி அந்த ஆப்ரேஷன் காயமே ஆறாமல் வெரிகோஸ் வெயின் ட்ரீட்மெண்ட்டுக்காக வந்து குணமானவர்கள் நிறைய பேர் இருக்கிறத பார்க்குறோம். ஸோ உணவில் கொண்டு வரக்கூடிய மாறுபாடுகள் ஆரம்பித்து வாழ்வியல் முறை மாற்றங்களை கொண்டு வந்தோன்னா ரொம்ப அழகாக வெரிகோஸ் வெயினை நம்மால் குணப்படுத்த முடியும். அது மட்டும் கிடையாது, வெரிகோஸ் வெயின் குணமான பிறகு மீண்டும் ஏற்படாமல் இருப்பதற்கான வழிமுறைகள் அப்படிங்கிறதும் நம்மளுடைய சிகிச்சையுடைய ஒரு அங்கமாகவே நம்ம சொல்லிக் கொடுக்கும்போது எந்த பிரச்சனையும் இல்லாமல் வெரிகோஸ் வெயின் குணமாகிறத பார்க்கலாம். முதலுதவி மருந்தாக என்ன பண்ணுங்கள், L10 பற்றி நிறைய முறை நான் நம்ம நிகழ்ச்சியில் பதிவு செஞ்சுருக்கேன். 100 கிராம் கருப்பு அல்லது வெள்ளையல் எதாக இருந்தாலும் எடுத்துங்க. அதில் வந்து 50 மில்லி சூடான பால் போட்டு 1/2 மணி நேரம் அதை ஊற வைங்க. அதுக்கப்புறம் அதை எப்படியே எடுத்து மிக்சரில் போட்டு நல்லா மையை அரைச்சி இடுப்பிலிருந்து கால் வரை, தொடைப்பகுதி, பிட்டப்பகுதி, கால் மூட்டு பின்னால் இருக்கக்கூடிய தசைப்பகுதியின் பாதம் வரையிலும் போடுங்க. 2 கால் போடுங்க, 1 மணி நேரம் விட்டுருங்க. அப்புறம் வெந்நீர் வச்சு கால் கழுவுங்க. இதை நீங்கள் தொடர்ந்து செய்யும் உங்களுடைய வெரிகோஸ் வெயினுடைய பாதிப்பில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்படுறதையும் வெளியிலிருந்து பார்க்கக்கூடிய அந்த இரத்த குழாய் நல்லபடியாக மாறி வருவதையும் நம்ம பார்க்க முடியும். இது வெரிகோஸ் வெயினுக்கான ஒரு முதலுதவி சிகிச்சையாக செய்யுங்க. எப்போ முடியுமோ உங்கள் வீடு பக்கத்தில் நம்முடைய மருத்துவமனை எங்கே இருக்குன்னு பாருங்கள், அல்லது என்னுடைய மருத்துவ முகாம் எங்கே நடக்குதுன்னு பாருங்கள்.
நேரில் ஒரு முறை வந்து என்னை சந்தித்து முறையான மருத்துவ ஆலோசனை எடுத்து இதை முழுமையாக குணப்படுத்தி கொள்ள முடியுமான்னு பாருங்க. நேரில் வர முடியலனாலும் நம்ம மருத்துவமனையில் ஆன்லைன் வீடியோ கன்சல்டேஷன் சேவை இருக்குது. எப்போ முடியுமோ மருத்துவமனையை தொடர்பு கொண்டீங்கன்னா டாக்டர் அஜிதா அல்லது டாக்டர் ஐஸ்வர்யா, டாக்டர் ஷர்மிளா மற்றும் டாக்டர் ஜெயரூபா நான்கு சிறப்பு மருத்துவர்கள் முழு நேர ஆன்லைன் மருத்துவ ஆலோசனை வீடியோ மூலம் ஆன்லைன் மருத்துவ ஆலோசனைக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள்கிட்ட பேசி உங்களுக்கான முறையான மருத்துவ ஆலோசனையை பெற்று குணமடைய முடியுமான்னு பாருங்கள். வெரிகோஸ் வைன் பிரச்சனை அறுவை சிகிச்சை இல்லாமல் குணப்படுத்தக்கூடியதுதான். அதை பற்றி எந்த கவலையும் உங்களுக்கு வேண்டாம். ஸ்ரீ வர்மா ஆயுர்வேதா மருத்துவமனையின் வெல்னஸ் குருஜி அவர்களை டிசம்பர் மாதம் முதல் வாரம் 2ஆம் தேதி வெள்ளிக்கிழமை பெங்களூரிலும், 3ஆம் தேதி சனிக்கிழமை ஓசூரிலும், 4ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வேலூரிலும் சந்தித்து மருத்துவ ஆலோசனை பெற தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 0409-4609-9400, 0509-9464-35, 0509-9464-35. ஸ்ரீ வர்மா ஆயுர்வேதா மருத்துவமனையின் சிறப்பு மருத்துவர்களிடம் தொலைபேசியில் மருத்துவ ஆலோசனை பெற்று மருந்துகளை தபாலில் பெறலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9500-9464-38. அறுவை சிகிச்சையில்லா குணம், ஆயுட்கால நிவாரணம்.